அத்தியாயம் 14. மூன்றாவது காதலி. கட்டழகி காத்ரேலின் கையொன்று தன் கச்சையை நோக்கி சென்றதையோ, கச்சையிலிருந்து வெகு லாவகமாக எடுத்து விட்டதையோ காமக்கனைகளின் வசப்பட்டிருந்த கப்பல் தளபதி கவனித்தான் இல்லை. உற்ற தகப்பனையும் உடன் பிறந்தாளையும் தவிர காதலன் ஒருவனே, கிறிஸ்தவ பெயர் எனப்படும் சொந்த பெயரான காத்ரேனை என்ற சொல்லை உச்சரிக்க உரிமை பெற்றிருக்க, அந்த பெயரை தன்னை அளக்க அனுமதித்ததன்றி கேட்டி என்றும் கேட் என்றும் அதை குறுக்கி செல்லமாக அழைக்க அழைப்பு விடுத்த அந்த ஆரணங்கின் துணிவை கண்டு பெரிதும் வியப்படைந்த நிலையில் இதையும் கவனிக்கும் திறனில்லாது போயிற்று ஜலதீபத்தின் தலைவனுக்கு. உள்ளே இருந்த விளக்கொலியில் தகதகவென தங்க கம்பிகள் போல் பிரகாசித்த அவள் தலைக்குழல் நல்ல வெளுப்பில் உணர்ச்சி குருதி பாய்ந்து விட்டதால் குங்கும சிவப்பாக சிவந்து ஒளிவிட்ட கண்ண கதுப்புகள், அரை பார்வையாக பார்த்த நீல கண்கள், கெம்பினும் சிவந்து நீர் தொடுத்து அழைத்துக் கொண்டிருந்த பேருதடுகள், சற்றே இடைவெளி கொடுத்த உதடுகளின் உள்ளே மெல்ல தலை காட்டிய இரு வெண்முத்துக்கள், கழுத்தை கழுத்துக்கு கீழே முட்டு எழுந்த அழகுகள், அவற்றை லேசாக வெளிப்படுத்திய வெண்ணிற இறை, இவை தொடுத்த ஒவ்வொரு கணைக்கும் இறையான இதய சுந்திரன் அவள் தலையை பிடித்த வண்ணமே, அவள் மீது குனிந்த வண்ணமே கூறினான், "மார்ட்டின் கேத்ரேன், மார்ட்டின்." காத்ரேன் அவனது இரு கன்னங்களையும் தனது இரு கைகளில் பிடித்து அவன் முகத்தை தனது முகத்தை நோக்கி சட்டென்று திருப்பினாள். நெற்றியை பிடித்திருந்ததால் உட்கார்ந்திருந்த நிலையிலிருந்த இதயச்சந்திரன் அந்த ஊன்றுகோலும் விலகிவிட்டதால் அவள் மீது சட்டென்று விழுந்ததனாலும் ஒரே வினாடியில் கையை அவளுக்கு மறுபுறத்தில் ஊன்றி திடப்படுத்தி கொண்டான். ஆனால் அந்த திடத்தை 1000 காமக்கணைகள் உடைத்தெறிந்தன. அவன் கன்னங்களை பிடித்த கைகள் அன்புடன் அழுத்தின. அவள் முகத்தின் இரு நீலாம்பரங்களும் அவனுடைய இரு கரு நெய்தல்களுடன் கலந்தன, ஈர்த்தன. "ஏன் மாட்டேன், எதை மாட்டேன்?" என்று முணுமுணுத்த அவள் உதடுகள் எதற்கோ இயங்குவது போல் இருந்தன. அந்த இயக்கம் அவன் இதயத்தில் கிளம்பிய ஏக்கமும் தாபமும் இணையற்றதாய் இருந்தன. "வேண்டாம், கேட்க வேண்டாம்" என்று அவன் உதடுகள் உதித்த சொற்களில் உறுதி லவலேசம் கூட இல்லை. "எது வேண்டாம்?" என்று அவள் கேட்டு அவன் முகத்தை உற்று பார்த்தாள். "இதுதான்" என்று அவன் தடுமாறினான், அசைந்தான் பஞ்சனையில். "இதுதான் என்றால்?" அவள் சொற்கள் குழைந்தன. அவளுடைய ஒரு கால் பஞ்சனையில் உதைத்து கிளப்பியதால் சீராக இருந்த படுக்கை விரிப்பு கலைந்தது, ஆடையும் குழைந்தது, அவன் உடல் நடுங்கியது. "இது சரியல்ல, முறையல்ல" என்று அவன் கெஞ்சி அவள் கைகளை கன்னத்திலிருந்து எடுத்தான். "ஏன் இப்படி நடுங்குகிறீர்கள்?" என்று அவள் வினவினாள். "இல்லை, நடுங்கவில்லை. நடுக்கம் எதற்கு? எனக்கு என்ன குற்றம் செய்துவிட்டேன்?" என்று தளபதி தடுமாறி தடுமாறி பேசினான். "அதைத்தான் நானும் கேட்கிறேன்." "எதை? எதை பற்றி?" "இதை பற்றி." "இல்லை இல்லை, ஒன்றுமில்லை" என்று கூறி, "நான் வருகிறேன்" என்று எழுந்திருக்க முயன்றான் அவன். அவள் இடது கை அவன் கழுத்தை சுற்றியது. "ஏன் அவசரமா?" என்றாள் மெல்ல. "ஆம்." "என்ன அவசரமோ?" "கப்பல் வேலை." "ஏன், போர் வந்து விட்டதா?" "போரா?" "ஆம்." "அது வராவிட்டால் என்ன?" "வேறென்ன வரும்?" "பேர் வரும். போரை விட பேருக்கு அஞ்சுகிறேன் நான்." காத்ரேன் தனது இளமை அஸ்திரங்கள் நெகிழ ஒரு முறை அசைந்து படுத்தாள். நகைத்தாள் மெல்ல. "ஏன் நகைக்கிறாய்?" என்று செல்லமாக சீறினான் தமிழன். "நீ சொன்னது சிரிப்பு வந்தது." "நீ என்று பேசுகிறாயே." "காதல் ஆட்சியில் மரியாதை கிடையாது." "சரி சரி, நகைத்ததற்கு காரணம்?" "நீ பெயரை பற்றி பயப்படுகிறாயே." "வேற எதை பற்றி பயப்பட வேண்டும்?" "செயலை பற்றி." "விளங்கவில்லை எனக்கு." "விளங்காததற்கு என்ன இருக்கிறது தமிழா?" "என்னுடன் இருப்பதில் உனக்கு ஆட்சேபனை இல்லை, ஆனால் அது தெரிந்த மாலுமிகள் பெயர் கட்டிவிட்டால் என்ன செய்கிறதென்று பயப்படுகிறாய்?" "அதாவது?" "அதாவது உன் திருட்டுத்தனம் யாருக்கும் தெரியக்கூடாது என்று இருக்கிறாய்." இதை கேட்ட இதயச்சந்திரன் "காத்ரேன்!" என்று சீறினான். "அப்பப்பா, உண்மையை சொன்னால் என்ன கோபம் வருகிறது?" என்று மீண்டும் நகைத்தாள். அவள் கை அப்பொழுதும் அவன் கழுத்தை சுற்றியிருந்தது. இடது கை அந்த கடிதத்தை வெகு ஜாக்கிரதையாக கழித்துவிட்டு படுக்கை விரிப்பின் கீழ் மறைத்துவிட்டது. உணர்ச்சிகளை அடியோடு காற்றில் படக்கவிட்டு இதயம் படபடக்கென அடித்து கொள்ள காமத்தாலும் அது கிளப்பிவிட்ட அச்சத்தின் விளைவாலும் நிலைகுலந்திருந்த இதயச்சந்திரனுக்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை.
அவள் சொன்னது அத்தனையும் உண்மை என்பதை அவன் உணர்ந்திருந்தான். கழுத்தை சுற்றி இருந்த அவள் இடது கையின் பலவளப்பும் அழுத்தமும் அவன் புத்தியை அழுத்தது இருந்தாலும் அவன் திட்டத்தை உடைத்திருந்தாலும் அவன் மனத்தில் எங்கோ பதுங்கியிருந்த அறிவின் ஒரு சிறு பொறி மட்டும் நீ செய்வது தவறு என்று உறுத்தி கொண்டே இருந்தது. அந்த உறுத்தல் அவள் மோகனாஸ்திரங்களில் அடிக்கடி மறைந்து தலையை நீட்டி கொண்டிருந்தது. வெள்ளத்தை துரும்ப எதிர்க்குமா? அலையை சிறு இலை எதிர்க்குமா? காற்றை பஞ்சு எதிர்க்குமா? மிஞ்சும் உணர்ச்சியை நெஞ்சும் எதிர்க்குமா? எதிர்க்காது, எதிர்க்காது என்று அறிவுறுத்தியது அவன் புத்தி. புத்தி மேம்படும் நிலை புருஷனுக்கு ஏது? பெண்ணின் கண்வலையில் அவன் சிக்கும் போது. ஆகவே அதிலிருந்து விடுபட முடியாமலேயே கிடந்தான் வேலிச்சந்திரன். எந்த நிலைக்கும் ஒரு இடையூறு உண்டு. அந்த இடையூறு அந்த நிலையிலும் வந்தது. திடீரென பலமாக எழுந்த காற்று அந்த அரைக்கதவை படையென்று திறந்து பக்க பலகையில் மோத வைத்து பேரொளியை கிளப்பதை உணர்ச்சிகளை உதறிக்கொண்டு சரேலென எழுந்தான் விதயச்சந்திரன். அவன் எழுந்த வேகத்தில் அவன் கழுத்தை சுற்றிய அவள் கை படு வேகத்தில் பிரிந்தது. அதனால் ஏற்பட்ட வலியால் ஓ என்று கூவினாள் கேத்ரின். அவள் கூவுவதை அவன் காதில் வாங்காமல் கதவை நோக்கி நடந்து வெளியே சென்று விட்டான். தளத்தில் வேகமாக நடந்த அந்த அறைக்கு நேர் எதிரே இருந்த முனைக்கு நடந்தான், ஓடினான் என்று சொல்ல முடியாத நிலையில் சென்று கடலை பார்த்து கொண்டு நின்றான். அரபிக்கடல் எங்கும் கருத்து கிடந்தது. வான தாரைகள் அழகாக மின்னிக் கொண்டிருந்தன. பெருங்காற்று பெரிய அலைகளை கிளப்பி அலைகளையும் தொட்டு அவனையும் தொட்டது. அப்பாடா என்று ஏதோ ஆபத்திலிருந்து விடுபட்டவன் போல் ஆசுவாச பெருமூச்சு விட்டான். அறையிலிருந்து இயற்கை அழுத்திய அழுத்தத்தையும் வெளியிலிருந்து பறந்த இயற்கை அகற்றிவிட்டபடியால் இரு கைகளையும் பக்கவாட்டில் நீட்டி மடக்கி உதறிக்கொண்டான் தமிழன். அந்த உதறலால் கேத்ரினை உதறிவிட்டதாக நினைத்ததால் ஏமாந்தே போனான். கேத்ரினின் அழகிய முகம் அவன் சித்தத்தை விட்டு அகலவில்லை. மீண்டும் மீண்டும் பானுதேவி, மஞ்சு இருவர் முகங்களோடு அவள் முகமும் எழுந்து நின்றது. பானுதேவியின் சீரிய அரசியல் முகத்தோடு, மஞ்சுவின் மந்தகாச மாலுமி முகத்தோடு கணவனை இழந்த துயரம் சொட்டும் அந்த காரிகை முகமும் எழுந்து நின்றது. இவர்களில் யார் என் மனதை கொள்ளை கொண்டது என்று தன்னைத்தானே திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டான் விதயச்சந்திரன். ஆனால் அதற்கு விடை கண்டான் இல்லை. இத்தனைக்கும் காரணம் கணோஜி ஆங்கிரேதான் என்று அவரை கடிந்து கொண்டான். ஆங்கிரே மட்டும் பரசுராமபுரம் வராதிருந்தால் பானுதேவியோடு நான் அங்கிருந்து கொண்டே மகாராஷ்டிர வாரிசை தேடியிருப்பேன். ஆங்கிரே வந்ததால் அவரை காட்டிக் கொடுக்க என்னை அனுப்பினாள் பானுதேவி. அதற்கு இஷ்டமில்லாததால் நான் சாசுக்கியை எதிர்த்தேன். எதிர்த்ததால் அவன் வீரர்களிடம் சண்டையிட்டு ஊற வேண்டியதாயிற்று. ஓடியதால் மஞ்சுவை சந்தித்தேன். மஞ்சுவை சந்தித்ததால் மாலுமியானேன். பிறகு உபதளபதியானேன். மஞ்சுவை மனமுடித்திருந்தால் இந்த வெள்ளைக்காரியிடம் அகப்பட்டுக் கொண்டிருக்க மாட்டோம், அதுவும் தனியாக என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான் தமிழன். அத்தனைக்கும் கணோஜிதான் காரணம் என்று முடிவு கட்டி அவரை வெறுத்தான். ஆனால் அவர் நிலை மட்டும் என்ன வாழ்ந்தது? அவர் மனைவியே அவருக்கு எதிரி, பானுதேவிக்கு கடிதம் கொடுத்திருக்கிறாள் என்று உற்சாகப்பட்டு கச்சைக்குள் கைவிட்டான். ஒரு வினாடி அசந்து போனான். அடுத்த வினாடி கேத்ரின் அரை நாடி ஓடினான் வேகமாக. அரைக்கதவு திறந்தே இருந்தது. அப்பொழுதும் கேத்ரின் பழையபடி பஞ்சனையில் மல்லாந்து படுத்து கிடந்தாள். அவள் கவுனும் படுக்கை விரிப்பும் குழல்களும் அப்பொழுதும் கலைந்து கிடந்தன. வேகமாக அறைக்குள் நுழைந்த தளபதியை பொன்முருகளுடன் நோக்கி பாருங்கள் தளபதி என்றழைத்தாள் அவள். நான் உன்னுடன் விளையாட வரவில்லை என்று சுட்டிக்காட்டினான் தமிழன். யார் அப்படி சொன்னது என்று நகைத்தாள் கேத்ரின். சொல்ல வேண்டியதில்லை, செயலிலிருந்தே புரிந்து கொள்ளும் சக்தி எனக்குண்டு என்று சினத்துடன் கூறிய விஜயச்சந்திரன் பஞ்சனையை அணுகி அவளை புரட்டி பஞ்சனையை விரிப்பை அலட்டி அலட்டி பார்த்தான். என்ன பார்க்கிறீர்கள் என்று கேட்டால் கேத்ரினும் படுக்கையில் புரண்டு கட்டலின் ஓரத்தில் குனிந்தபடி ஒரு கடிதம். விஜயச்சந்திரன் பதிலில் இருந்த அவசரமும் இருந்தது, ஆத்திரமும் இருந்தது. எதையும் பார்க்கிற இடத்தில் பார்க்க வேண்டும் தளபதி என்றாள் கேத்ரின். எங்கு பார்க்க சொல்கிறாய் என்று கேட்டான் இதயச்சந்திரன் கட்டலுக்கு அடியிலிருந்து நிமிர்ந்தபடி. இங்கு என்று தனது தலையணையை சுட்டிக்காட்டி தலையையும் தூக்கினாள் கேத்ரின். தலையணை கடியில் இருந்த கடிதத்தை எடுத்துக்கொண்ட இதயச்சந்திரன் அதன் முத்திரைகளை ஒரு முறைக்கிருமுறை பார்த்து கச்சையில் செருகிக்கொண்டான். நன்றி என்றும் அவளை நோக்கி கூறினான். எதற்கு நன்றி? முத்திரைகளை உடைக்காததற்கா என்று வினவினாள் கேத்ரின் குறும்பாக. ஆம். வேண்டாம், நன்றியை திரும்ப எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்? விலாசத்தை படித்துவிட்டேன். ஏன் படித்தாய்? கண் இருந்ததால். கண்ணில் காண்பதையெல்லாம் பார்த்துதான் ஆக வேண்டுமா? கண்ணின் வேலை அது. ஆனால் நான் பார்த்ததை பற்றி கவலைப்படாதீர்கள். இதை கேட்ட இதயச்சந்திரன் அவளை வியப்புடன் நோக்கினான்.
பரம ரகசியமாக இருக்க வேண்டிய விலாசத்தை பார்த்துவிட்டு அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று கூறிய காத்ரினை பற்றி என்ன நினைப்பதென்று அவளுக்கு புரியவில்லை. நீ பார்த்ததில் என்ன விசேஷம் என்று வினவினான் அவன். உங்களுக்கு லாபம் உண்டு என்றாள் காத்ரின். என்ன லாபம்? உங்கள் காதலி தற்சமயம் தங்கியிருக்கும் விலாசம் எனக்கு தெரியும். என் காதலியா? ஆம், பானுதேவி ஷாஹுவின் மருமகள். அவள் என் காதலி என்று யார் சொன்னது உனக்கு? தளபதி. என்ன? ஆம், உங்கள் இரண்டாவது காதலி என்றாள் காத்ரின். என் காதல் கதையில் உனக்கு ரொம்ப அக்கறை போலிருக்கிறது என்று இகழ்ச்சியுடன் விரும்பினான் விஜயச்சந்திரன். ஆம் என்று திட்டவட்டமாக கூறினாள் அவளும். என்ன அக்கறை உனக்கு என்று கேட்டான் சினத்துடன். இருக்க வேண்டிய அக்கறை என்று குறிப்பிட்டாள் காத்ரின். என்னை பற்றி அக்கறை காட்ட என் காதல் விவகாரங்களை அலச நீ யார் என்று சீறினான் தமிழன். அவள் சர்வ சாதாரணமாக பதில் சொன்னாள். உங்கள் மூன்றாவது காதலி என்ற சொற்களை புன்னகை பூத்த உதடுகளிலிருந்து மிக இன்பமாக உதிர்த்தாள் அவள்.